ஹாய் கைஸ், திஸ் இஸ் யோகேஷ். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் அப்டேட் வந்து பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன மூவ் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம், லைக் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் கிராஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அந்த வீடியோ என்ன சொல்லியிருப்பேன்னா வந்து ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000-45,000 லெவலில் வந்து பிட்காயின் பிரேக் ஆகாத வரைக்கும் ஸ்டில் இட் இஸ் இன் புல்லிஷ். ஸோ நம்ம இன்வாலேஷன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் 50,000-45,000 வரைக்கும் இருக்குது. ஏன்னா அந்த தான் ஒரு இம்பார்ட்டான கீ லெவல்னு வச்சுங்களேன். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பிக்னஸ் யாராச்சும் புதுசாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அண்ட் நீங்கள் வீடியோ பார்க்கணும் ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் வந்து நமக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம சேனல் வந்து லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க கைஸ். ஃபைன். ஸோ ரைட் நவ் வந்து நான் சொன்ன மாதிரி தான் வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4, வேவ் 5 இப்போ வந்து ஃபைனல் மார்க்கெட்டில் இருக்கும், ஃபைனல் மூவில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஃபீல் பண்ணால் ரீசெண்டாக வந்து பிட்காயின் வந்து 60,000 லெவல் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த லெவல் 58 லெவல் என்ன ஃபீல் பண்ணால் வி வில் கெட் சம் பவுன்ஸ் பேக் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்தேன். நல்ல ஒரு மூமெண்ட் மார்க்கெட் மேலே அப்சைடில் போகும் அப்படின்னு. பட் என்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து மேசிவாக கிராஷ் பண்ணுறாங்க எல்லாமே. இந்த வேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய கிராஷை கொண்டு வந்து அவங்களுடைய லாங் சைடு வந்து லிக்விடேஷன் பண்ண பார்க்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லிக்விடேஷன் ப்ரைஸ், லிக்விடேஷன் ஏரியா. ஓகேவா, இந்த ஏரியா தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. ஸோ அதான் நான் வந்து போன வீடியோ சொல்லியிருப்பேன், 50,000 அண்ட் 45,000 லெவல் வந்து பிரேக் ஆகாத வரைக்கும் ஸ்டில் வி ஹேவ் குட். ஸோ அதுக்கான ரீசன் இதான். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரைட் நவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தியரி படி, ஸோ அக்கார்டிங் டு மை வேவ் அனலைஸ் படி பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4, ஸோ வேவ் 5 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைட் பி சூன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 80,000 லெவல்ஸ் இந்த இடத்த வந்து பிரீச்சட் பண்ணுவோம். அண்ட் அதுக்குண்டான வேவ் கவுண்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ லைட்டாக சில பேருக்கு வந்து புரியாது, நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக அப்டேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இந்த வீடியோவில். பட் ஸோ பேசிக்கலாக ஒரு லைட் வேவ் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் 5 வேவ்ஸ் இருக்கும் மேலே. ஸோ மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே போயிடாது இல்லை. ஸோ ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் ஒரு 5 வேவ்ஸ் இருக்கும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேவ்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் கால்ட் எலைட் வேவ். இதுதான் இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தியரி ஒன்று இருக்குது, இதுக்கான ஒரு ரூல் இருக்குது ஒரு ஒரு வேவுக்கும். ஸோ அந்த தியரி நீங்கள் படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து டீட்டெயில் தெரியும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகலை அப்படின்னு நான் மார்க்கெட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ வேவ் 1 போதும். ஓகேங்களா, இந்த வேவ் 1க்குள்ளே இருக்க வேவ்ஸ் நம்ம கவுண்ட் போடுவோம் கரெக்டாக. ஸோ இட் வில் டேக் தம் சம்டைம். நான் ஆல்ரெடி கவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோக்காக நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம வந்து வீடியோ லைவாக வந்து கவுண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஸோ திஸ் இஸ் வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4, வேவ் ஃபைவ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மினி செக்யூல். அண்ட் தென் வேவ் ஃபைவ்ல வேவ் 1க்குள்ளே 5 வேவ்ஸ். ஓகேங்களா, ஸோ வேவ் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு வில் பி ஹேவிங் எண்டிங் டைனல் ஐ திங்ஸ். வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4, வேவ் 5. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேவ் 1 அண்ட் தென் வேவ் 2, வேவ் 3, வேவ் 4, வேவ் 5 எண்டிங் டைனில் தான் வந்து ஆக்ட் ஆகுது. ஆல்ரைட்டா, ஓகே ஃபைன். ஸோ இப்போ செகண்ட் வேவுக்கு அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆகிருக்கு, சூப்பராக. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா WXY, இது வந்து ஏபிசியாக கூட இருக்கலாம், பட் WXY வேவ் 2 வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன். அண்ட் தென் WXY-க்குள்ளே 1, 2, 3, 4 நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் இருக்கும். நான் அப்படியே வந்து ட்ரா பண்ணுறேன், நான் ஃபைனலாக வந்து என்ன ஆகுது அதாவது சொல்கிறேன். அண்ட் தென் வேவ் 3, வேவ் 3 வந்து லாங்கஸ்ட் வேவ். ஸோ 1, 2, 3, 4, 5. ஓகே, நல்ல கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன், பிளாக். அண்ட் தென் இப்போ கரண்ட்டாக போச்சு பார்த்தீங்களா, மேலே அப்சைடு அரௌண்ட் வந்து இந்த ஐயை பிரேக் பண்ணிச்சு பாருங்கள். 67,000 லெவலில் பிரேக் பண்ணிட்டு மேலே வந்து 68,000-69,000 வந்து பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பி வேவாக வரும், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ WXY. ஸோ ரைட் நவ் நம்ம இந்த இடத்துல நம்ம 4th வேவ் தான் வந்து ப்ராசஸில் இருக்கோம். ஸோ இந்த 4th வேவ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்து பம்ப் அவுட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எங்கேருந்து மேலே போனோம். ஸோ 0.38 to 5.5 53,006 இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக ஒரு 50,000 லெவல் வச்சுங்களேன். இந்த இடத்துல வந்து ஹோல்ட் ஆச்சுன்னா, இன்கேஸ் மார்க்கெட் ஹோல்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து சூன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம். அப்கமிங் மந்த்ஸ் சாரி அப்கமிங் டேஸ் ஆர் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான மூவ் வந்து பிட்காயினில் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்த வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கான இடமாக பார்க்குறேன். அந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 55,000 இந்த வீடியோ பண்ணும்போது 55,800 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து நிறைய வேல்ஸ் வந்து லிக்விடேஷன் பண்ணுவாங்க. ஈவன் ஒரு பெரிய விக் கூறும் வரும், இந்த இந்த ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா விக் மாதிரி மாறி டக்குன்னு
ஒரு பவுன்ஸ் பேக் ஆன பம்ப் ஒன்று வந்து லீட் ஆகும் மார்க்கெட்டில் அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆஸ் லாங் அஸ் பிட்காயின் ஹோல்ட்ஸ் அபவ் 53,116 அண்ட் $50,000 வி ஸ்டில் ஹேவ் ஐ ப்ராப்பர்ட்டிஸ் ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் 80,000 ஆஸ் அ தேர்ட் டார்கெட் அண்ட் தென் செகண்ட் டார்கெட் ஆஸ் 70,000 அண்ட் தி ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆஸ் 62,000-63,000 ஓகேங்களா. ஸோ இதான் இன்னும் இப்போதைக்கு கரெக்டாக இருக்கிற வியூ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 50,000 லெவலில் வந்து ஆக்ட் ஆகும். இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஐ ஷோ யூ மிச்ச லைன் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன வந்து கூட்டினா இட்ஸ் 21 இஎம்ஐ. ஸோ இந்த இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட்ல எப்பயுமே டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு திஸ் இந்த மூவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லெவலில் வந்து ஆக்ட் ஆகுது 52,000 லெவலில். அண்ட் தென் மேபி இன்னும் கொஞ்சம் வந்து ஃபர்தர் ஒன் ஆர் டூ டேஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே கொஞ்சம் ஃபர்தர் வந்து புஷ் ஆகும். ஏன்னா வந்து டேட்டா கிடைக்கிறதுனால இந்த வீக் இந்த இவ்வளோ பெரிய இது இருக்குது பார்த்தீங்களா, இட் வில் கன்வெர்ட் ஆஸ் அ வீக். இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தக்கு ஒரு வீக்காகவே மாறும் பாருங்க. சூன் வி வில் சி திஸ் பவுன்ஸ் பேக். அண்ட் தென் டெய்லியும் பார்த்தீங்கன்னா வி ஆர் பிலோ 21 இஎம்ஏ, அட்லீஸ்ட் ரீட்ரேஸ் பண்ணுறதுக்காச்சும் எயிட் டு தேர்ட் ஸ்டேஸ் லெவல். ஸோ பார்க்கலாங்க இஸ் என்ன ஆகுது. அண்ட் எவ்ரி திங் இஸ் அ ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் 100% போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த லெவலில் பிரேக் ஆகிற வரைக்கும் ஸ்டில் வி ஆர் சேஃப். இந்த 53,000 அந்த 50,000 ஒரு பிரேக் ஆகிற வரைக்கும் ஸ்டில் நம்ம வந்து ரொம்ப சேஃப். நான் பர்சனலாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நம்ம சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் பேக் ஒரு நல்ல ஒரு பம்ப் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த லெவல்ஸில் 62,000 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும், அண்ட் தென் 72nd டார்கெட் ஆகும், 80 வந்து தேர்ட் டார்கெட் ஆகும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ லெட்ஸ் சீ கேஸ் வாட் வில் ஹேப்பன் பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிட்காயின் அடுத்த மூவ் பற்றி, உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஐ திங்க் ரொம்ப டெக்னிக்காக அப்டேட் பண்ணியிருப்பேன், சில பேருக்கு புரியாது. நார்மலாக ஏன்னா இது கீழே இந்த 50,000 கீழே போகிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது, அதுக்கு வரைக்கும் நம்ம வந்து வச்சுருக்கலாம். கொஞ்சம் இந்த லெவல் தான் வந்து இது, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மேலே ரிவர்ஸ் ஆச்சுன்னா வந்து மேலே போகும். ஸோ இதான் வந்து நார்மலாக வந்து இன்கேஸ் அது டெக்னிக்கலாக ரொம்ப புரியலை அப்படின்னா, ஸோ இதான் வந்து நார்மலான பிட்காயின் அப்டேட். So see you on next video guys. Thank you and bye-bye.